இதை நினைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்படுங்க, சுவர்க்கத்திற்கு இணையாக நாம கஷ்டப்படுறோம்னு சொல்ல முடியுமா? 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுலாம், 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லி போடலாம். நான் சொர்க்கம் அடைவதற்கு தகுந்த மாதிரி கஷ்டப்பட்டேன், ஒரு கஷ்டத்தை காட்டுங்க பார்க்கலாம். சொர்க்கம்ங்கிறது அவ்வளவு சாதாரணமான செய்தியா? நினைச்சே பார்க்க முடியாது. ரசூலுல்லா சொல்றாங்க, எந்த கண்களும் கண்டிராத, லா ஐனுன்றாத் வலா உதுனு சமியாத் வலா கத்ரா கல்பி பஷர், எந்த கண்களும் கண்டிராத, எந்த செவிகளும் அதன் இன்பத்தை சொல்லி கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்து கூட பார்த்திராத பேர் அற்புதங்களின் தொகுப்பு சுவனம் என்பது. அப்படிப்பட்ட சுவனத்திற்கு செல்லுகிற அளவிற்கு நீங்கள் உலகத்தில் என்ன செய்து விட்டீர்கள்? ஒன்னையும் செய்யல, ஒன்னும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய அருளால் மட்டுமே நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும். யாரும் தன்னுடைய அமலால் சொர்க்கம் செல்ல முடியாது. ரசூலுல்லா சொல்லிட்டாங்க, தன்னுடைய அமலை கொண்டெல்லாம் சொர்க்கம் போகல, நாம அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் போக போறோம். ஏன்னா அவ்வளவு பெரிய பேர் இன்பம் சொர்க்கம்ங்கிறது அப்படிப்பட்ட இன்பங்களுடைய தொகுப்பு. உங்களுடைய உள்ளம் எதையெல்லாம் ஆசைப்பட்டதோ அதுவெல்லாம் அங்கே இருக்கிறது. நினைச்சதெல்லாம் கிடைக்கும். நினைச்சதெல்லாம் கிடைக்கிற ஒரு பாக்கியத்துக்கு உலகத்தில் எவ்வளவு சிரமப்படலாம்? உலகத்தில் நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி, நினைச்சது கிடைக்குமா? எம்மா பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், நினைச்சது நடக்குமா? அவன் உண்ண வேண்டு விரும்புகிற உணவில் கூட நினைச்ச மாதிரி உண்ண முடியாது, நினைச்சதை உண்ண முடியாது, நினைச்ச நேரத்தில் உண்ண முடியாது. உண்ணுவதற்குரிய வாய்ப்பு கிடைச்சாலும் கூட அதுக்கு அவன் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஏதோ ஒன்று சாப்பிடணும்னு நினைக்கிறான், ஒரு புறா ஒன்று பறந்து போகுது, புறாவை பொறிச்சு நெய்யில் போட்டு வதக்கி மிளகு சீரகம் போட்டு அப்படியே துண்டு துண்டா நறுக்கி வாயில் அள்ளி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். இப்படி நினைக்கிறான், நினைக்கிறவன் கையில் காசும் இருக்குது. நினைச்ச உடனே புறாக்கறி கிடைக்குமா? முயல்கறி கிடைக்குமா? நேராக புறா கடைக்கு போகணும், அல்லது புறா பிடிக்கிற குழுவனை போய் பார்க்கணும், அவன்கிட்டருந்து ஒரு புறா வாங்கிட்டு வரணும், வீட்டில் கொண்டு போய் வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்கணும், அவள்கிட்ட 2 திட்டு வாங்கணும். இந்த மனுஷன் நாக்கு என்ன நாக்கோ தெரியல, அவள்கிட்ட 2 திட்டு வாங்கணும், அதுக்கப்புறம் 2 மணி நேரம் உட்காந்து வேலையை பார்க்கணும், அதுக்கு பிறகு புறாக்கறியை கொண்டு வந்து வைக்கணும், அதை கூட நாக்கில் வச்சுட்டு ஏன் உப்பள்ளி கொட்டி இருக்க அப்படின்னு 2 திட்டு திட்டணும். விரும்பின மாதிரி கிடைக்க, ஆனால் சொர்க்கத்தில் விரும்பியது கிடைக்கும், விரும்பிய சுவைகள் கிடைக்கும். அது திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன் ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, யார் ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்தார்களோ அவர்களுக்கு லஹும் ஜன்னாதுன், அவர்களுக்கு ஏராளமான தோட்டம் துறவுகளை தயாரித்திருக்கிறோம். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அதனுடைய 2 புறங்களிலும் ஆறுகள் ஓடுகிறது, அங்கே தூய்மையான ஜோடிகள் இருக்கிறார்கள். மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப இன்பமான விஷயங்களில் ஒன்று ஜோடி என்பது. ஜோடி இல்லாமல் உலகத்தில் நீங்க இன்பத்தை அனுபவிக்கவே முடியாது. எவ்வளவு சூப்பரான இடத்துக்கு போனாலும் சரி, நியூசிலாந்துக்கு போனாலும் சரி, வேற எந்த ஒரு அழகான இடத்துக்கு போனாலும் சரி, ஊட்டிக்கு போனாலும் சரி, கொடைக்கானலுக்கு போனாலும் சரி, 1 நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம் அதிகபட்சமா, தனியா போனா அதுக்கு பிறகு மண்டை கிறுக்கு பிடிச்சிடும். ஜோடியோட போனீங்கன்னா 1 நாள் இல்ல, 1 வாரம் இல்ல, 1 மாசம்னாலும் ஜாலியா நாளை கழிக்க முடியும். அப்ப அல்லாஹ் சொல்லும், ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா, அங்கே அவர்களுக்கு பரிசுத்தமான ஜோடிகளை வைத்திருக்கிறோம். ஜோடி எப்படிப்பட்ட ஜோடியா? பரிசுத்தமான ஜோடி, வெறுமன ஜோடின்னு சொல்லிட்டு விடல. உலகத்துல பரிசுத்தமான ஜோடியே கிடைக்காது. எனக்கு ரொம்ப சுத்தமான ஜோடி வேணும் அப்படின்னா பாடையில் போற வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியா தான் காலத்தை ஓட்டணும், ஒன்றும் கிடைக்காது. நாத்தமே இல்லாத ஒரு ஜோடி வேணும். ஆம்பளைக்கு பொம்பளையும் கிடைக்காது, பொம்பளைக்கு ஆம்பளையும் கிடைக்காது. எப்படின்னா ரெண்டுமே அழுக்கோடு நாற்றத்தோடு பலகீனத்தோடு இயலாமையோடு அப்படிதான் இருக்கும். ஆனா அங்க எல்லாம் என்ன சொல்றான், அஸ்வாஜு முத்தஹரா, பரிசுத்தமான ஜோடியர்கள், ஹும்ஃபீஹா காலிதூன், உள்ள போயிட்டீங்கன்னா நிரந்தரமா இருப்பீங்க. உள்ள போனா திரும்பி வர்றதுக்கு வேலை கிடையாது. இங்க சம்மர்ல ஊட்டிக்கு போவோம், முடிஞ்சு போச்சு, கையில் இருக்கிற காசு காலியாகிற வரைக்கும் 4 நாளோ 5 நாளோ 1 வாரமோ முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அடுத்த பஸ்ஸை முடிஞ்சு ஊர் வந்து சேரணும். அங்கே அப்படி கிடையாது, ஹும் ஃபீஹா காலிதூன், அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள். உள்ள போனவர் போனவர் தான், இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார். அங்கே உங்களுக்கு வழங்கக்கூடிய இன்பங்களுடைய பட்டியல் அப்படியே புள்ளி விவரமா எல்லாம் சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு பரிமாறுவதற்காக சின்னஞ்சிறுவர்களை, இளமை மாறாத சிறுவர்கள், யத்தூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், இளமை மாறாத சிறுவர்கள் அவர்களை சுற்றி சுற்றி வருவார்கள். சிதறவிடப்பட்ட வெண் முத்துக்களை போன்றிருப்பார்கள். ஒரு பெரிய சாக்கில் வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிற முத்துக்களை அள்ளி கொண்டு வந்து வச்சு அப்படியே நல்ல ஒரு பளிங்கு தரையில் அள்ளி கொட்டி விடுங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, சல 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 அப்படி ஓடும் பத்தியலாம். அந்த மாதிரி மறுமையில் அல்லாஹ் நமக்காக வேண்டி பணியாற்றுவதற்காக சின்ன பிள்ளைங்களை விட்டுருப்பானா, அவங்க பார்த்தா சிதறவிடப்பட்ட வெண் முத்துக்களை போன்றிருப்பார்கள். பார்க்கறதுக்கு எவ்வளவு ரம்மியமா இருக்கும். வைதார ஐத்த சம்மர ஐத்த நாயிமன் முல்கன் கபீரா,
நீர் அங்கே பார்ப்பீர். எதை பார்ப்பீர் தெரியுமா? அங்கே ஒவ்வொருவரும் ஒரு பிரம்மாண்டமான அரசாட்சி செய்து கொண்டிருப்பதை பார்ப்பீர். ஒரு பெரிய தர்பார் நடத்தி கொண்டிருப்பதை பார்ப்பீர். அப்படிப்பட்ட பேர் இன்பங்களை அடைவதற்குரிய ஒரு ஒரு வாழ்க்கையாகத்தான், அதற்குரிய சிரமமாகத்தான் இந்த உலகத்திலே நீங்கள் சில சிரமங்களை, நீங்கள் விரும்பாத நிகழ்வுகளை சந்திக்கிறீர்கள். அதுக்காக வேண்டி இதை பொறுத்துக்க மாட்டீங்களா? அல்ல கேட்கிறான். அதை நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கஷ்டமாக பொறுத்துக்கிறேன், தாங்கிக்கிறேன், எனக்கு அது கிடைக்கும் தானே. கன்ஃபார்மா சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னால் உலகத்தினுடைய எந்த துன்பங்களையும் தாங்குவதற்கு மனிதன் தயாராகி விடுவான்.